புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் முதலமைச்சர் நாராயணசாமி, வெளிநாட்டினர் உட்பட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இயேசு பிறப்பு பெருவிழா கிறிஸ்துமஸ் பண்டிகையாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த சிறப்பு பிரார்த்தனைகளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கப்ஸ் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான வெளிநாட்டினர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். பின்னர் குழந்தை இயேசுவின் சொரூபம் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு குடிலில் வைக்கப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் வெளிநாடு மற்றும் வெளி மாநில சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இதேபோன்று காரைக்காலில் உள்ள தேற்றரவு அன்னை ஆலயத்திலும் வேளாங்கலி அன்னை பேராலயத்திலும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ பெருமக்கள் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் விழாவினை கொண்டாடினர். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் இந்த காட்டிலே தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் என்றாலே அனைவரும் புத்தாண்டு வரப்போகிறது என்று முன்னறிவிப்பாக புது உடைகளை எடுத்துக்கொண்டு கேட்டுக் கொடுத்து ஆலய வழிபாடு செய்து கொண்டாடுவது வழக்கம். இவை எல்லாம் வெளியரங்கமான அடையாளம். அப்படி என்றால் உள்ளரங்கமான அடையாளம் என்ன? கிறிஸ்து வாழ்ந்த போது சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு வந்தார். அவர் போதித்தது அங்கு செய்ய வேண்டும் என்று. ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் நாளிலும் நாம் ஒரு அனாதை இல்லத்திற்கோ அல்லது முதியோர் இல்லத்திற்கோ அல்லது குழந்தை பிறந்திருக்கும் அந்த இடத்திற்கோ சென்று அவர்களுக்கு நம்முடைய தாழ்ந்தங்களை கொடுத்து ஆதரிக்க வேண்டும். ஒருவன் ஒரு முனிவரிடம் வந்தார். வந்து, முனிவரே, நீங்கள் தவம் செய்து கொண்டு பின்னால் வரப்போறவர்களெல்லாம் பின்னாலே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, அது போல நான் எனக்கும் வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது முனிவர், என்னோடு கூட ஒரு நாள் இரு என்று சொன்னார். அவனும் தங்கினார். மறுநாள் கேட்டார், இலைகளை பார்த்தாயா, நன்றாக இருக்கிறதா என்றார். ஆம், நன்றாக இருக்கிறது. சூரியனை பார்த்தாயா, நன்றாக இருக்கிறதா, நன்றாக இருக்கிறது. இப்படியாக ஒன்று ஒன்றாக கேட்டுக்கொண்டே வந்தார். அதன் பிறகு சொன்னார், மரம் செடியை பார்த்து நான் ஒரு நாள் செடியாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னதா? இல்லை என்று சொன்னார். சூரியன் சந்திரனை பார்த்து ஒரே ஒரு நாள் உன்னாக நான் இருக்கிறேன் என்று சொன்னதா? இல்லை. அப்படி இருக்கும்பொழுது இன்னும் என்னாக இருக்கும் என்று ஏன் ஆசைப்படுகிற? கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு எல்லாரும் என்ன நமக்கு தெரிவிக்கிறது என்றால், அவரவர் அவரவர் இடத்திலிருந்து அவரவர் உண்டாக்கின அந்த சித்தை ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும். ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது கிறிஸ்து சொன்ன அந்த அன்பு வழியை இறக்க வழியில் நாம் நடக்கிறோம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் விழா நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ் விழா இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் விழா. உலக கிறிஸ்தவ மக்கள் அனைவராலும் வெகு விமரிசையாக மகிழ்ச்சியாக கொண்டாடப்படும் விழா. 2020 வருடங்களுக்கு முன்பு மீட்பராகி இயேசுவின் பிறப்பு நம்பிக்கையற்ற மக்களுக்கு நம்பிக்கையும், அமைதியற்ற உள்ளங்களுக்கு அமைதியையும், ஏழைகளுக்கு மகிழ்ச்சியையும், ஆதரவற்ற மக்களுக்கு அன்பையும் கொண்டு வந்தது. அதுபோல் இன்றும் அனைவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நம்பிக்கை நிறைய, அன்பு செழிக்க, மகிழ்ச்சி பெருக, எங்கும் அமைதி நிலவ வாழ்த்தி மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.